வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழகாயிரம் வித் மீ கனிமொழி. டெய்லி நம்ம அழகாயிரம் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ஏதாச்சும் பொட்டிக்கில் இருப்பேன் இல்லைனா வந்து பியூட்டி பார்லரில் இருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் தான் இருக்கேன். ஸோ சத்யா அப்படிங்கிறவங்களோட வீட்டில் தாங்க இருக்கேன். இந்த வீட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டிலே வந்து நிறைய ஹோம்மேட் பிஸ்னஸஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சத்யா வந்து ஆரி அப்படிங்கிற டிசைனிங் ஒர்க் பற்றி கிளாஸஸும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரீஸ் அண்ட் பிளவுசஸில் வந்து ரொம்பவே பெக்யூலராக இந்த டிசைனிங் ஒர்க் வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சத்யா மேம் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத டேரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம். ஸோ ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் நாங்கள். நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ ஆரி ஒர்க் அப்படின்னா என்ன மேம்? ஆரி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது இல்லையா, டிசைனர் ப்ளவுஸ், சல்வார்ஸ்லலாம் எம்ப்ராய்டரி போடுறது, அந்த மாதிரியான ஒர்க்கை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆரி. ஓகேங்களா? அது வந்து நீடில் பார்த்திங்கன்னா க்ரோசெட் நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடிலில் தான் நமக்கு வேலைப்பாடு ஃபுல்லாகவே வரும். அதில் வந்து சிம்பிள் டிசைன்லேருந்து நம்ம வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் டிசைன்ஸ் போடலாம். மிஷின் எம்ப்ராய்டரிலையோ ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையோ நம்ம இந்த மாதிரியான டிசைன்ஸ் போட முடியாது. ஆரி எம்ப்ராய்டரியில் தான் போட முடியும். ஓகே, இந்த ஆரி டிசைனிங் ஒர்க் வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஒரு 4 to 5 years பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒருத்தவங்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் தான். ஓ, ஓகே ஓகே. அப்போது நீங்கள் வந்து இன்னொரு குரு கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகே, கிளாஸஸ் வந்து எப்படி மேம், வீக்லி எடுக்கிறீங்களா இல்லை டெய்லி பேசிஸில்? இல்லை, டெய்லி பேசிஸில் எடுப்பேன். இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் எடுத்துப்பாங்க, அதுக்கு தனி பேட்ச் வருவாங்க. நீங்கள் கிளாஸஸ் மட்டும் எடுக்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியும் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா வெட்டிங்க்கு ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க? யாராச்சும் இந்த மாதிரி டிசைன் கேட்டாங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி ஆன்லைன் போட்டிக்கெல்லாம் சல்வார்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நெக் டிசைனிங் பேட்டர்ன் பண்ணி கொடுக்குறேன். ஓ சூப்பர் மேம். இந்த ஆரி டிசைனிங் ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி மேம் வந்தது? அதுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிசைனிங், ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் யதார்த்தமாக இதை நான் பார்க்க போனப்போ ரொம்ப நாள் ஆசை கற்றுக்கணும், அந்த மாதிரி கற்றுட்டு இப்போ நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணதோ இது பேஸ் பண்ணி தான் பண்ணுவேன்? நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். ஓகே. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் மேரேஜ் ஆனதுலேருந்து வீட்டிலேருந்து எதனா பண்ணணும், ஏன் சும்மா உட்காரணும் அப்படின்னு யோசித்தப்போ இந்த மாதிரி போய் நல்லா போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ உங்ககிட்ட கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க மேம்? கிளாஸஸ்னால் அதான் இப்போ 1 month நான் ஒரு அதான் பேட்ச் சேர்றதை பொறுத்து இருக்குது. பேட்ச் பேட்சாக தான் சேர்ப்பேன். இப்போ ஒரு பேட்ச்னா ஒரு 10 members வருவாங்க. அந்த பேட்ச் முடிச்சோடனே தான் நான் அடுத்ததுக்கு போவேன். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமுக்கு வந்தாங்கன்னா என்னால் ஒவ்வொரு டைமுக்கு உட்கார முடியாது அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆரி டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் அது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துப்பீங்க? இப்போ வந்து புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளவுஸ்க்கு ஒரு சிம்பிள் டிசைன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 to 5 days முடிக்கலாம். இதுவே நல்லா போடுறவங்களா இருந்தால் ஒரு 1/2 day அந்த மாதிரி, இல்லை மேக்ஸிமம் 1 day ஒரு பிளவுஸோட டிசைனை முடிச்சிட முடியும். ஓ, சிம்பிளான டிசைனாக இருந்தால் கூட ஒரு 1/2 day மேக்ஸிமம்? 1/2 day கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து கையால் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்க்குறோம் இல்லையா, மிஷின் எம்ப்ராய்டரியோ இதுவோ கிடையாது. அந்த அளவுக்கு அதனுடைய ஒர்த் இருக்கும், அதனுடைய லுக் இருக்கும். ஸோ டிசைனர் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு சாரி எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு டிசைன் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நியூ மாடல் ஆஃப் டிசைன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் இந்த ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க டிசைனிங் ஒர்க்கில்? இப்போ இந்த டிசைனிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு முதல்ல வந்து பொறுமை இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுக்கடுத்து க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு பிளவுஸ்க்கு டிசைன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாரியோட தான் அந்த பிளவுஸை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ அந்த சாரியில் என்னென்ன ஃப்ளவர் மோட்டிவ் என்னென்ன இருக்கோ அதை தான் பேஸ் பண்ணி தான் நாங்கள் டிசைன் வரைய முடியும். அப்போ தான் அவங்களுக்கு அது மேட்சாகவும் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு அப்படி. இப்போ சல்வார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா துப்பட்டாலலாம் ஒவ்வொரு மாடல்ஸ் ஒவ்வொரு பிரிண்ட்டும் வருது இல்லையா, ஸோ அதை வந்து நான் பேஸ் பண்ணி தான் போடுவேன். ஓகே, இப்போ வந்து பிளெயின் சாரீஸ்லாம் ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு இல்லைங்களா? பிளெயின் சாரீஸில் வந்து இந்த மாதிரி சிம்பிளான டிசைன்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங் கேர்ள்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்னே இல்லாமல் ஒரு பிளெயின் சாரியோ ஒரு பிளெயின் சல்வார் மெட்டீரியலோ கொடுத்தா நீங்கள் எப்படி அதை அப்டேட் பண்ணி இதுதான்மா இதுதான் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நீங்கள் அப்டேட் பண்ணி? இப்போ வந்து ஆரி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து சோ மெனி, எவ்வளோ மெட்டீரியல்ஸ், எவ்வளோ சீக்வன்ஸ் இருக்குது, எதை வச்சாலும் நம்ம எப்படி வேணாலும் போடலாம். ஸோ இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி இருக்கும், ஏன்னா இத்தனை வருஷமாக போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ நாங்கள் அதெல்லாம் ஐடியா பண்ணி தான் போடுவோம். அப்படி அந்த ஒர்க் நல்லா இல்லைனாலும் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எங்களுக்கு காசு வேணாம், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அதனால இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கை எப்படியுமே யாருமே சொன்னதே கிடையாது, எல்லாமே சூப்பர்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் பார்த்து அப்டேட் பண்ணிப்போம் அப்படிலாம் கிடையாது, உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான்
அப்படி சில பேர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த டிசைன் வேணும் நெட்லேருந்து எடுத்துருந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ மட்டும்தான் நாங்கள் அந்த டிசைனை போடுவோம். நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னா மோஸ்ட்லி சாரீஸ் சல்வார்ஸ் துப்பட்டால இருக்கிறது நாங்களே போடுற டிசைன்ஸ் அதுதான். மேம் இப்போது ஒரு சில மெட்டீரியல்னே எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருந்தால் நம்ம பேட்ச் ஒர்க்லாம் பண்ணும்போது வந்து ஷ்ரிங்க் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு இந்தெந்த ஒர்க் பேட்டர்ன் தான் போடணும், இந்தெந்த டிசைனிங் தான் போடணும் அப்படி இருக்கா, இல்லை எல்லா மெட்டீரியலுக்குமே எல்லா டிசைன் ஒர்க்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை, இப்போ டிசைனிங் பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே போடலாம். ஈவன் நெட்டில் கூட நாங்கள் டிசைன் போட்டு கொடுப்போம். இப்போ ரொம்பவே தின்னான இந்த கோட்டா சில்க் இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரேமில் போட முடியாது. அதுக்கு வந்து நாங்கள் காட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து 5 அடி அந்த காட்டு மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ண முடியும். அந்த காட்டில் போட்டு நான் எல்லாத்துக்கும் எம்ப்ராய்டரி போட்டு கொடுப்போம். அப்போ தான் அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி சேஃபாக உங்ககிட்ட வந்துடும். அதில் எங்களோட ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட மோஸ்ட்டாக வர கஸ்டமர்ஸ் வந்து என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ன் கேட்குறாங்க? ரொம்ப கிராண்டாக கேட்குறாங்களா, இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களா, என்ன மாதிரியான டிசைன்ஸ் எதிர்பார்க்குறாங்க? மோஸ்ட்லி கஸ்டமர் பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு அப்படின்னு நம்ம போகிறப்போ அவங்க வந்து கிராண்டாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறப்ப நாங்கள் வந்து ஜர்தூசி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற லேடிஸ் எல்லாம் எப்படி கேட்குறாங்கன்னா, எனக்கு கிராண்டாக தெரிய வேண்டாம், ரொம்ப பிரைட்டாக தெரிய வேண்டாம், நான் லைட்டாக ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு த்ரெட் ஒர்க் மட்டும் வச்சு பேஸ் பண்ணி போடுவோம். இதுவே கொஞ்சம் 800 மேக்ஸிமம் டிசைன் பார்த்திங்கன்னா 1000லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு கீழே இருக்க டிசைன் கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக த்ரெட்டில் மட்டும் அவுட்லைன் கொடுத்து அவங்களுக்கு போட்டு கொடுப்போம். ஓகே ஓகே மேம். ஸோ உங்களோட ஒர்க்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா மேம்? அது பார்த்தோன்னா இன்னும் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும், ஆரி ஒர்க்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? இது வந்து சல்வார்ஸ். ஓகே, ஓ சல்வார் மெட்டீரியலில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க சல்வார். ஆக்சுவலி இந்த மாதிரியான மிரர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டில் இருந்தது, பட் இப்போ பழைய ட்ரெண்டெல்லாம் திரும்பவும் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இருக்குதா சொல்லணும் நம்ம மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீட்ஸ் அண்ட் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கோம். பீட்ஸ் சமிக்கீஸ் மிரர் ஒர்க், இந்த அவுட்லைன் கூட எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி போட்டிருக்கோம். இதில் ஏன் இந்த சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய துப்பட்டா வந்து இந்த கலர், அதுக்கு மேட்ச் பண்ணி தான் ஒர்க் பண்ண முடியும். இது வந்து நெக் பீஸ் மட்டும் நீங்க பண்ணிருக்கீங்க, அது தவிர்த்து ஸ்லீவ் வேணும்னா போட்டு தருவோம். மோஸ்ட்லி நெக் பட்டன் மட்டும் தான் போட்டு கொடுக்கிறது. ஓகே ஓகே. அப்போ கஸ்டமர் வந்து ஸ்லீவ்ஸ்க்கும் வேணும் அப்படினு கேட்டா மட்டும் போட்டு கொடுப்பீங்க, அப்படி இல்ல நெக் பீஸ் மட்டும் தான். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி த்ரெட் வர்க். சில பேர் த்ரெட்ல மட்டும் போதும், சின்ன சின்ன மிரர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு குந்தன் ஸ்டோன் தான் வச்சிருக்கேன். இது ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கு, சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸை போட்டு கொடுப்போம். ஸோ வந்து ஒரு பிரைட் ப்ளூஷ் கிரேல வந்து பிங்க் காம்பினேஷன் கொடுத்துருக்கீங்க, இப்படி இருக்கும். இந்த துப்பட்டாவோட காம்பினேஷன் தான் கலர் த்ரெட் யூஸ் பண்ண முடியும். அப்பதான் அதுக்கு மேட்ச் ஆகும். இது ப்ளெயின் மெட்டீரியல். ஆமா, ப்ளெயின் மெட்டீரியல்ல தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் போட முடியும். இது நெக் பீஸ் மட்டும் கொடுத்திருக்கீங்களா, இல்ல பாடியிலயும் ஒர்க் கொடுத்திருக்கீங்க? நெக் மட்டும் தான் வரும். ஸோ ஆக்சுவலி இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஒரு பிரைட் க்ரீனில் வந்து பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கீங்கல்ல மேம், அண்ட் வந்து பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்கீங்க. பேர்ல் பேர்ல் இல்லையா? பேர்ல். ஓகே ஓகே. ஸோ இதுவும் வந்து அதனோட துப்பட்டா காம்பினேஷனுக்கு தான். இதுல கோல்டு வரதுனால இதுல கொஞ்சம் டிசைனிங் கொஞ்சம் மாத்தி போட்டுருக்கோம். கோல்ட் அண்ட் பிங்க்ல வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? பிளவுசஸ்ன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதெல்லாம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ். இதில் ஃபுல்லாக ஜர்தூசி ஒர்க், ஸ்டோன் ஒர்க் இதெல்லாமே வரும். இதெல்லாம் ஆக்சுவலி வந்து சாரியோட பார்டரில் இருக்க டிசைன். சாரியில் என்னென்ன மோட்டிவ் இருக்கோ அதை தான் நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணி கொடுப்போம் பிளவுசஸில். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் மேட்சிங் இருக்கும். ஸோ வந்து ஃப்ரண்ட்லேயும் பண்ணிருக்கீங்க, ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ். பிளவுஸ்ன்னு வரும்போது நம்ம நெக்குக்கு மட்டும் போட முடியாது, ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம், இதில் வந்து பீகாக் டிசைன் போட்டிருப்பேன். அவங்க சாரியில் அந்த பீகாக் இருக்கும், அதனால் அதை ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதே பீகாக் ஸ்லீவுக்கும் வரும். ஓ, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லீவ்ஸ்லேயும் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த கட் ஒர்க்கும் கொடுத்துருக்கேன் எல்லாமே. அதெல்லாம் டெய்லரோட, நான் என்னோடய ஒர்க்கும் இதை நான் பண்ணிடுறது, அப்புறம் டெய்லர் நல்லா தைச்சு கொடுத்துரும். ஓகே. ஆக்சுவலி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பேட்டர்ன் போட்டுருவீங்க? எனக்கு வந்து ஃபேப்ரிக் அப்படியே வேணும், அப்போ தான் நான் ஃப்ரேம்லேயோ காட்லேயோ ஃபிட் பண்ணி நான் அதில் ட்ரா பண்ணி என்னோடய ஒர்க் ஆரம்பிக்க முடியும்.
இதுலயும் வந்து நீங்க வந்து ஃபுல்லா குந்தன் ஸ்டோன் வர்க் பண்ணிருக்கீங்க அண்ட் த்ரெட் வர்க் இருக்கு இல்லங்க த்ரெட் வர்க் இது ஜர்தூசி வர்க் இப்போ வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்றாங்க ஏனா Dress புடிச்சி இது பண்ணுது அப்படின்றதனால அதனால இப்போ எல்லாரும் ரொம்ப விரும்பறது பாத்தீங்கன்னா ஜர்தூசி வர்க் தான் அதான் ரொம்ப கிராண்டாவும் தெரியும் ரொம்ப அழகாவும் தெரியும் சோ இவ்ளோ நேரம் பாத்தீங்கன்னா ஆரி டிசைனிங் வர்க்னா என்ன அப்படினு சொல்லிட்டு சத்யா மேம் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க ஆரியோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்த்தோம் பட் இந்த ஆரி வர்க் வந்து சல்வார் அண்ட் பிளவுசஸ்ல எல்லாம் எப்படி டிசைன் பண்றேன் அப்படிங்கறத வந்து செஞ்சு காமிக்க போறேன் அப்படி நமக்காக சொல்லிருந்தாங்க பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் அழகு ஆயிரம் வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இன் அழகு ஆயிரம் நம்ம அழகு ஆயிரம் ஷோல வந்து ஆரி டிசைனிங் வர்க் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சோ தொடர்ந்து பாக்கோம் டிசைனிங் வர்க் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இது போடுறதுக்கு வந்து 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இன்னும் காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துப்பீங்க மேம் இப்போ இது வந்து நம்ம சிம்பிளாக பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறதுனால 15 மினிட்ஸில் முடிச்சாச்சு இதுவே கொஞ்சம் ஜர்தூசி ஒர்க் அட்வான்ஸ்டு ஒர்க்னு போனால் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 20 மினிட்ஸ் டு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் ஓகே ஓகே மேம் ஸோ இந்த ரெண்டு டிசைன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து போட்டிருக்கீங்க நீங்கள் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஆரி டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைனும் பண்ணீங்க அண்ட் நீங்கள் பண்ணின சில ஒர்க்ஸ்லாமும் நம்ம பார்த்தோம் அண்ட் ரொம்ப அழகாக டெமோவும் காமிச்சிங்க ஸோ தேங்க்ஸ் லாட் மேம் தேங்க்யூ ஸோ ஆரி டிசைனிங் ஒர்க் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இன் அழகு ஆயிரம்
வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் இன் அழகு ஆயிரம். இன்னைக்கு நம்ம அழகு ஆயிரம்ல செல்ஃப் பிளாக்ல என்ன மாதிரியான உங்களுக்காக ஸ்பெஷல் டிப் காத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பியூட்டி டிப்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன், ஹெல்த் டிப்ஸ் கூட கொடுத்துருக்கேன், அண்ட் வந்து ஹோம் ரெமெடிஸ் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஹனியை மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து ஹனிலேருந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து நம்மளுக்கு காஃப் வந்து ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்கும், குட்டி பசங்களாகட்டும் இல்லை பெரியவங்க வரைக்கும் வந்து காஃப் வந்துருச்சுன்னா வந்து அதையும் பயங்கரமான காஃப்லாம் நம்மளால பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த காஃபை வந்து இம்மிடியேட்டாக நம்ம வந்து ரேண்டமாக குறைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன ரெமெடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனியை வந்து லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா வந்து இம்மிடியேட்டாகவே நம்மளுக்கு வந்து அந்த காஃப் ப்ராப்ளம் வந்து ரேண்டமாக குறையும். அண்ட் வந்து இது பெஸ்ட்டான ஒரு ரெமெடினே சொல்லலாங்க, ஏன்னா இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு வந்து லெமன் ஜூஸ் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம் டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப் ப்ராப்ளம் வந்து ரேண்டமாக குறையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோர் த்ரோட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாலே வந்து நம்மளோட த்ரோட் வந்து ரொம்ப ட்ரையான ஒரு ஃபீலாக இருக்கும், ரொம்ப வந்து ஒரு இச்சினஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து ரேண்டமாக குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதில் வந்து 1 teaspoon ஆஃப் ஹனியும் ஆட் பண்ணி நம்ம ரெகுலராக குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோர் த்ரோட் ப்ராப்ளம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே மேஜரான ஒரு ப்ராப்ளம். அண்ட் அதிலும் வந்து டெய்லி காலையில எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், ரன்னிங் போகணும், ஜாகிங் போகணும் அப்படின்னா வந்து அதெல்லாம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து முயற்சி எடுத்து செய்ய மாட்டாங்க, ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட்டான டிப் தான் நான் வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினமென்ல வந்து நல்லா வார்ம் வாட்டரில் சினமென் கொஞ்சம் ஆட் பண்ணி, சினமென்னா எதுவுமே இல்லைங்க சாதா பட்டை தான், ஸோ அந்த பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் 1 teaspoon இல்லைனா 2 teaspoon ஆஃப் ஹனி ஆட் பண்ணி நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் வந்து ரேண்டமாக டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு டேன் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ப்ராப்ளம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்மர் சீசன் தான், நம்ம என்னதான் ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டாலும் சரி இல்லை ஷால்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு போனாலும் சரி அங்கங்கே வந்து சன்பர்னோ இல்லை டேனோ வந்து நம்மளுக்கு வந்து ஏற்பட தான் செய்யுது. ஸோ இந்த சன் டேனை வந்து நேச்சுரலாக எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சூப்பரான ட்ரிக் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி ஹர்பல் டீ எடுத்துக்கிட்டா அதில் வந்து 1 teaspoon ஆஃப் ஹனி மிக்ஸ் பண்ணி அந்த டேன் ஏரியாவில் வந்து நம்ம பேட்ச் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேன் வந்து டே பை டே கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு ரெகுலரான ஒரு நோயினே சொல்லலாம், எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. இதுக்கான ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் வினிகர் ஆட் பண்ணி 1 teaspoon ஆஃப் ஹனி வந்து ஆட் பண்ணி நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டராகவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹனியை வச்சு நிறைய ஹோம் ரெமெடி பார்த்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹனி வந்து ஜென்ரலாக எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணாலும் சரி இல்லை இன்டர்னலாக எடுத்துக்கிட்டாலும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்கான ஒரு மேஜரான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எல்லார் வீட்லையும் வந்து ஒரு பாட்டில் ஆஃப் ஹனி வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ரொம்பவே எசென்ஷியலான விஷயம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹனி வச்சு நிறைய ஹோம் ரெமெடிஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி வந்து அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப் இன் அழகு ஆயிரம்.